வெளியில என்ன காட்டப்படுகிறதோ ஊடகத்துல உள்ளுக்குள்ள மது மாது பீப்பு இது மூணும் ஆறா பெருகி ஓடிக்கொண்டிருக்கு. தயவு பண்ணி இதை பற்றி பெரிய செய்தி நீங்க கொண்டு வரணும். அந்த சகோதரி யார ஏன் உள்ள போக முடிஞ்சதுன்னா அது ஜீன்ஸும் பணியனும் போடுற சகோதரி. வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் பரவலாக வந்து ஒரு வீடியோ ஒன்று போய்கிட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் ஒருத்தர் எச் ராஜா. எப்போவுமே சர்ச்சைக்குரிய பேச்சுகளில் சிக்கி தவிக்கிறது தான் அவருடைய தொடர் வேலையாக இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஜல்லிக்கட்டில் நடந்த போராட்டம் அது வந்து அதுதான் ஜல்லிக்கட்டு புரட்சி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் மது மாது மாட்டு இறைச்சி வந்து அங்கே ஆறாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது வந்து அவங்களுடைய கட்சிக்காரர் யாரோ ஒருத்தவங்க உள்ளே இருந்து தகவல் கொடுத்ததா ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாங்க. ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஏன் மௌனம் காத்தீங்க அப்படின்றது தான் முதல் கேள்வி. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஏன் அதுக்கு உண்டான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கல? அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஜல்லிக்கட்டினுடைய போராட்டம் புரட்சியா தைப்புரட்சியா வெற்றியா அப்படின்றது உலக மக்கள் தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் உண்மையே தமிழர்கள் மேலே ஒரு அரவணைப்பு அரவணைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தப்பவே தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு உண்டான அனைத்து சட்டங்களையுமே கொண்டு வந்திருக்கணும், பீட்டாவை வந்து தடை செஞ்சுருக்கணும், கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு போராட்டத்தில் இளைஞர்கள் இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஜல்லிக்கட்டை வந்து நடத்தி காட்டியிருக்கணும். அதுக்கு எந்த விதமான அருகதையும் உங்களுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நாங்கள் தான் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு மார் தட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் மூலியமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜல்லிக்கட்டு மெரினா அல்ல 7 நாளும் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி வட மாநிலத்திலிருந்து வந்த ஒரு பெண் பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கண்ணியமான முறையில் இங்கே பசங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க, பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, பெண்களுக்கு வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இரவு முழுக்க பெண்கள் அங்கே உறங்கும் போது கூட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இருந்ததில்லைன்னு சொல்லிட்டு, நானும் ஒரு பெண் பத்திரிகையாளராக இங்கே இத்தனை நாளாக நான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வடமாநிலத்தினுடைய ஒரு பத்திரிகை சகோதரி பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தமிழக மீடியாக்கள் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஆனால் நடந்த விஷயத்தில் யார் மீதாவது ஒரே ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ண முடியுமா? இன்றைக்கு வரைக்கும் பதிவு பண்ணாதது ஏன் அப்படி நடந்திருந்தா? மது மாது அங்கே இருந்திருந்து மாட்டு இறைச்சிகள் வந்து ஆறாக ஓடிச்சு அப்படின்றத உங்களால் நிரூபிக்க முடியும். நீங்கள் ஒரு விநாயகர் சதுர்த்தியினுடைய விழா மேடையில் பேசுகிறீங்க. அந்த விழா மேடையில் என்ன பேசணுமோ அதை நாகரிகம் கருதி பேசியிருந்தால் பரவாயில்ல. ஏற்கனவே நீங்கள் ஒரு ட்விட்டரில் ஒரு கருத்து போட்டு அது நான் போடலை என்னுடைய அட்மின் தான் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டீங்க. இப்போ வந்து சமீபத்தில் ஒரு சர்ச்சையில் ஒன்று சிக்கியிருக்கீங்க. அதை சிக்கிட்டு நீதித்துறையும் காவல்துறையும் மிக கேவலமாக கடுமையாக சாடியிருக்கீங்க. என்னுடைய வாய்ஸை வந்து எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சொல்லக்கூடிய கருத்தில் மிக தெளிவாக ஆமா நான் தான் சொன்னேன்ற சொல்லக்கூடிய தகுதியும் திராணியும் உங்களுக்கு இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். என் அருமை தங்கை சோஃபியா சொன்னான், பிஜேபி பாசிசா ஆட்சி ஒழிக அப்படின்னு சொன்ன கருத்தில் கடைசி வரைக்கும் ஒற்றை கருத்தோடு இருந்தாங்க, ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அதை வந்து ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அங்கே விமானத்துக்குள்ளே நடந்த செய்தி உலகம் முழுக்க பரவுனதுக்கு காரணமும் நீங்கள் தான். அப்போது இப்படி நீங்கள் ஒரு ஒரு கருத்துக்களையும் சொல்லிட்டு இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் உங்களுடைய வேலையாக இருக்குது. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மேலேயும் மெரினாவினுடைய புரட்சியிலையும் இப்படி வந்து ஒரு கரையை வந்து அள்ளி தெளிக்கிறீங்க. மனசாட்சின்றது உங்களுக்கு இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு அவச்சொல்ல சொல்லி அந்த புரட்சியையும் போராட்டத்தையும் களங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க.
தயவு செஞ்சு இதை திருத்திக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திருத்தப்படுவீங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் வரிசையில் இருந்துக்கிட்டு எப்படி ஜனநாயக ரீதியில் ஜனநாயக நாட்டில் பேசணுமோ அப்படி பேசுங்க. இங்கே இருக்கக்கூடிய மற்ற அனைத்து மத சகோதரர்களுமே சகோதரத்துவத்துடன் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பண்டிகைகள் வருது, பொங்கல் விழா வருது, தீபாவளி வருது, நவராத்திரி வருது, எத்தனையோ இன்னும் எத்தனையோ விழாக்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆயுத பூஜை நேரத்தில் வந்து நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம்ன்ற ஊரில் மிகப்பெரிய விமர்சையான ஒரு நிகழ்ச்சி நடக்கும், தசரா நிகழ்ச்சி. அந்த ஊரே வந்து முஸ்லீம் இஸ்லாமியர்களுடைய ஊராக இருக்குது. அப்படி போயிட்டு வரவங்களுக்கு இதுவரைக்கும் இத்தனை வருஷத்தில் ஒரு சிறு சலசலப்பு கூட ஏற்பட்டதில்லை. போகக்கூடிய மக்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக பழகக்கூடியவர்களாகவும் தேவைப்படக்கூடிய உதவிக்கரங்களை நீட்டக்கூடியவர்களாகவுமே எல்லாருமே இன்றைக்கும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் நீங்கள் வந்து ஒரு விநாயகர் சிலை அப்படின்றத வச்சு இந்து முஸ்லீம் கலவரத்தை மட்டுமே தூண்டக்கூடிய ஒரு செயலை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்து முஸ்லீமுக்கும் விநாயகர் சிலைக்கும் இந்து முஸ்லீம்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க வழிபாடுகள் அவங்கவுங்களுக்கு ஏற்றது. ஸோ அவங்கவுங்க வழிபாடு தலங்களில் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிரச்சனை பண்ணால் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு தானே இருக்கணும். ஏன் விநாயகர் சிலையில் மட்டும் குறிப்பிட்டு வருது அப்படின்னா, அதுக்கு மூல காரணமாக ஆர்எஸ்எஸ் செயல்படுது. ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடிகளாக நீங்கள் எல்லாமே இருக்கீங்க. ஆனால் இந்த தமிழகத்தில் அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு மத கலவரத்தை கொண்டு வரணும், இருக்கக்கூடியவர்களை துண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எந்த மத சாயத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே உங்களுடைய ஆர்எஸ்எஸ் அடிவருடிகள்கிட்டையும் உங்கள் கைக்கூலிகள்கிட்டையும் நீங்கள் வச்சுக்கங்க. பொதுத்தலங்களில் இந்த மாதிரி கண்ணியமிக்க போராட்டங்களை தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லி நாளைக்கு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து பகிரங்கமான ஒரு மன்னிப்பை கேட்கணும். இல்லைன்னா தொடர்ந்து இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று கூடி முடிவெடுத்து மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்கும். தயவு செஞ்சு போராட்டங்களை கொச்சப்படுத்தாதீங்க. போராட்டங்களுக்கு மதிப்பு கொடுங்க. நாங்கள் அறவழியில் போராடினது அது எங்களுடைய முன்னோர்கள் கலாச்சாரத்தில் மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு எழுந்த ஒரு போராட்டம். தயவு செஞ்சு இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி இந்த போராட்டத்தில் இது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்லி இது பண்ணிடாதீங்க. எவ்வளவோ மீடியாக்கள் பத்திரிகை நண்பர்கள் அங்கே இருந்தாங்க. அத்தனை நாளும் ராத்திரி முழுக்க முழுக்க எல்லாருமே யாரும் தூங்காமல் அங்கே எல்லாருமே ஒன்று கூடிய ஏதோ ஒரு விஷயங்களை கருத்துக்களை பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு சிறு அசம்பாவிதங்கள் கூட நடக்கலைன்றத பதிவு செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தயவுசெய்து நீங்கள் பேசின வார்த்தையை திரும்ப வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கடும் விளைவுகளுக்கு ஆளாவீங்க. எங்களுடைய இளைஞர்களுடைய மெரினா போராட்டத்தில் கலந்துக்கிட்டதில் நானும் ஒருத்தன் அப்படின்ற இதில் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்யும்.